வெல்கம் டு மை சேனல் ஃபேஷன் டு குக். நான் இன்னைக்கு தோசை பீசா எப்படி பண்றதுன்னு செஞ்சு காமிக்க போறேன். தோசை பீசா பண்றதுக்கு ஒரு கடாயில ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட ஒரு கேரட்டை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்க்க போறேன். ஒரு கேப்சிகம்மை குட்டி குட்டியா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காய தாளையும் குட்டி குட்டியா கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேக வைக்க வேண்டாம், வேக வச்சீங்கன்னா காய்கறியில உள்ள கிரஞ்சினஸ் போயிடும். 100 கிராம் பன்னீரை பெருசு பெருசா க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன், இதை அதோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தோசை கல்ல ஸ்டவ்ல வச்சுட்டு அது சூடான உடனே நம்ம தோசை மாவு ஊற்றிடலாம். ஸ்டவ் சிம்ல வச்சுக்கோங்க. தோசைய ரொம்ப மெலிசா ஊத்தாம ஊத்தப்பத்த வரைக்கும் கொஞ்சம் மெலிசா ஊத்திக்கோங்க. இப்போ தோசை கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது மேல பீசா சாஸ் தேய்ச்சிடலாம். பீசா சாஸ் எப்படி பண்றது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. பீசா சாஸ் தோசை ஃபுல்லா தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற காய்கறி பன்னீரை இது மேல சேர்த்துடலாம். அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்பவே பார்த்து கலர்ஃபுல்லா இருக்குல்ல, இதுக்கு மேல நம்ம மோஸ்லா சீஸ் திரும்பி சேர்த்துடலாம். தோசை பீசா ரெடி ஆயிடுச்சு. இது மேல சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ சேர்த்து சாப்பிட வேண்டியதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.